நான் வீட்டுக்கு வரும்போது மணி என்ன? 6. இப்ப மணி என்ன? 9:30. எப்ப அவன் எந்திரிச்சு வரா? ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு சவகாசமா எந்திரிச்சு வரலாமா? கோழி கோபுறதுக்கு முன்னாடி எந்திரிக்கோண்ணா? என்னம்மா என்ன பேந்த பேந்த முழிக்கிற? இந்தப்பா ஊர்ல என் பொண்டாட்டி நான் இருக்கனோ இல்லையோ வெள்ளனை ஏந்திடுவா. காலையில 4 மணிக்கு ஏந்திரிப்பா. வாசல் தெளிச்சு சாணம் மொழிவி கோலம் போட்டு தண்ணி பிடிச்சி வச்சு எல்லா வேலையும் கண்காணிச்சு பானை வச்சு சோறு பொங்கி அப்புறம் தான் என்னை எழுப்பி விட்டு காபி போட்டு கொடுப்பா. அன்னைக்கு சமையலுக்கு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான். ஏ எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதே அவ தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராவைக்கு 10-11 மணி ஆனாலும் சமையல் கட்டை சுத்தம் பண்ணிட்டு படுத்தாள்னா மறுநாள் காலையில் தானு 4 மணிக்கு எந்திரிச்சிடுவா. நீ என்னடாண்ணா? இந்த மனுஷன் தெரியாமதான் பேசுறாரா? ஒண்ணு விளங்கலையே. லட்சுமிக்கு இன்னைக்கு ராசில கலகான போட்டிருந்துச்சு. அதான் எங்க இருந்தோ அந்த மனுஷன் வந்து சேர்ந்திருக்கான். விதி யார விட்டுச்சு? இப்படியோ சின்ன பொண்ணு, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் திட்டு வாங்குறதுல இருந்து லீவு கிடைச்சிருக்கு. சோ சந்தோஷமா இருப்பா. லட்சுமி, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிய, ஏன் புருஷன் வீட்டுல இல்லாம இங்க இருக்க? இப்ப இங்க இருக்கா? எங்க கூட இருக்கா? அவ்வளவுதான். இருக்கட்டும். என்ன இப்படி நெத்தியில பொட்டக்கானும் வகட்டிலையும் பொட்டக்கானும், காலில் மெட்டி இல்ல, தாலி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆம்பளைச்சட்டையை போட்டுக்கிட்டு தலையை இப்படி கண்டபடி விரிச்சு விட்டுக்கிட்டு, என்ன நேச்சர் இது? பொம்பளை பிள்ளைன்னா நெத்தியில் அழகாக குங்குமம் இருக்கணும், தலையை பார்த்து நடக்கணும், காலில் போட்டிருக்க மெட்டியை பார்த்து தானே கல்யாணம் ஆயிருக்குன்றதே தெரியும். இது இன்னும் அறுத்த விட்ட கேஸ் மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, அவ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா, ஃபாரின் நாட்கள் வந்து போகிற இடம், அதான் கொஞ்சம் ட்ரெஸ் மாடர்னாக இருக்கு, அவ்வளவுதான். நீ என்ன என்ன பெரிய ஐடி கம்பெனி, 1000 வேலை பார்க்கலாம், ஆனால் பொம்பளை பிள்ளைக்கு வீடு தான் முக்கியம். தழைய தழைய புடவை கட்டிக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அடுப்பாங்கறையோடு இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ஐடிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னுக்கிட்டு புருஷனுக்கு போத்தலை வடித்து கொடுக்குறது தானே நம்ம ஊர் பொம்பளைங்க முக்கியமான வேலை. பார் முழிக்குது மா, போத்தலைன்னா பாக்கு வெத்தலை, ஊரு பாஷை கூட உனக்கு விளங்கலை. ஆமாம், பெரிய ஜெர்மனும் ஃப்ரெஞ்சும் கற்றுக்கிட்டு பேசுகிறாரு புரியாமல் இருக்கிறதுக்கு. என்ன என்ன பார்க்குற? உங்கள் அப்பாவை அந்த காலத்தில் பிகாம் சேர்த்து விட்டதே நான் தான். ஒரு ஓட்டர் சைக்கிள் தான் வச்சுருப்பான், அதுலேயும் சீட்டே இருக்காது, ஒரு துணியை சுற்றிக்கிட்டு வருவான். நான் ஏதோ பார்த்து எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி பொண்ணை கொடுங்க போயிச்சுக்குவான்னு சொன்னேன். அதே மாதிரி அவனும் சாமர்த்தியமாக வந்து ஏதோ போயிச்சுக்கிட்டான். இதுக்கு காரணம் யார்? நான் அன்றைக்கி பிகாம் சேர்த்து விடலைன்னா உங்கள் அம்மாவை இவன் கல்யாணம் பண்ணியிருப்பானா? ஊரில் பண்ணியிருப்பாங்க. ஊரில் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ அந்த வீட்டில் பிறந்து சாணம் அள்ளிட்டு இருப்ப. என்ன பாக்குற? அது என்னது கையில டப்பா? லேப்டாப். லேப்போ டாப்போ, முதல்ல அதை அங்க வச்சுட்டு உள்ள போய் எனக்கு 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வா. சித்தப்பா, நான் உங்களுக்கு தோசை சுட்டு தரேன். நீரு மூங்கிட்டே சொன்ன, நீ போ போய் முருகலா 2 தோசை சுட்டு எடுத்துட்டு வா. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் ஆபீஸ்க்கு போகணும். என்ன என்ன பெரிய ஆபீஸ்? முதல்ல அதை தூக்கி போட்டுட்டு வீட்டை பாரு.
பொம்பளை பிள்ளைங்களுக்கு வீடு தான் முக்கியம், ஆஃபீஸ்லாம் அப்புறம்தான், வீடு தான் கோயில், புருஷன் தான் சாமி. ஆமா, உன் ஆஃபீஸ் எங்க இருக்க? சென்னையில். சென்னையிலயா? அப்போ டெய்லி காஞ்சிபுரத்துக்கும் சென்னைக்கும் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்கியா? என்ன லட்சுமி, இதுதான் பொம்பளை பிள்ளைய வளர்க்குற லட்சணமா? அப்போ வேலைக்கு போகிறதே தப்பு, அதுவும் இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்க. ஆமாம், நீ எப்படி போயிட்டு வரமா? கார்ல. கார்லையா? என்னப்பா இது, இவளுக்கு கார் வேற வாங்கி கொடுத்துருக்கியா? என்ன தப்பு மேலே தப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா சேத, கார்லாம் வாங்கியிருக்கியே, அதுக்கு ஒரு வீடை வாங்கி போட்டுக்கலாம்ல. என் சொந்த வீடை பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டேன். என்னது, பொம்பளை பிள்ளை பேரில் சொத்தை எழுதி வச்சிட்டியா? என்னையா, என்ன இது புது பழக்கமாக இருக்கு? நம்ம சொத்தை நமக்கு பிறகு நம்ம பையனுக்கு தான் எழுதணும். நீ என்ன பொம்பளை பிள்ளைக்கு சொத்தை எழுதி வச்சிருக்க? நீ எழுதி வச்சதோட விளைவை பார்த்தியா? ஆம்பளை பிள்ளை மாதிரி வந்து நிற்குது. என்ன நீ இன்னும் நின்றுட்டு இருக்க? உனக்கு இப்ப நான் சொன்னது காதல வழியா? போய் சேலையை கட்டிட்டு தோசை சுட்டு எடுத்துட்டு வா. ஹலோ சார். எஸ் சார். எஸ் சார், ஐ ஜாயின் யூ இன் கப்பல் ஆஃப் ஹவர்ஸ். ஷியோர் சார். எஸ் சார், ஐ வில் பி தேர். ஷியோர். தேங்க்யூ சார். அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. ஆ, நீ கிளம்புமா. அவ அவசர வழியா ஆபீஸ் போக வேண்டியிருக்கு, அவ கிளம்பட்டும். நீ கிளம்புமா. சரி கிளம்பு. நீ கிளம்புறத நான் வேணான்னு சொல்லல. உன் ஆபீஸ் எங்க இருக்கு? போயம்மார். நான் பார்க்காத ஆரா. இது ஆரோ குளமோ இல்லைங்க, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. அது ஆரா இருக்கட்டும், ரோடா இருக்கட்டும், அங்கதான் உன் ஆபீஸ் இருக்கா? போயிட்டு மத்தியானம் வந்துடு. ஐயோ, அங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. என்னது, அனுப்ப மாட்டாங்களா? நான் வந்து பஞ்சாயத்து பண்ணட்டா? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே பஞ்சாயத்து பண்ணுவேன் நான். இது என்ன ஓஎம்ஆர்? நான் வேணா வந்து பஞ்சாயத்து பண்றேன். சித்தப்பா நான் கிளம்புறேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துடணும். என்ன சித்தப்பா நீங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுனா வா போவோம், இப்படி கண்டிச்சு வளர்க்கணும். நான் அவசரமா தான் வந்தேன், இருந்து ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு இதெல்லாம் சரி பண்ணிட்டு போறேன். நாளைக்கு காலையில பாரு, 5 மணிக்கெல்லாம் அவன் எந்திரிச்சிடுவோம். இந்த இந்த காஃபி பச்சை தண்ணி மாதிரி ஆறிடுச்சு, போய் சுட சுட டிகிரி காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி சித்தப்பா. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இருப்பா, எங்க கிளம்பிட்ட? பேங்க்ல கொஞ்சம் ஆடிட்டிங் வேலை இருக்கு. பேங்க் வேலை போயிட்டா? ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்க அப்பதான் இல்லாத வேலை கூட இருக்க மாதிரி இருக்கும். இன்னைக்கு லீவ் போடு. இல்ல, நான் லீவ் எல்லாம் போட முடியாது. அப்படின்னா வேலை விட்டுடு. சரி, நான் லீவ போட்டுறேன். வாங்கிட்ட யோ, என்ன திரும்ப திரும்ப பழசே சொல்லிட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, வச்சுட்டாயா? ஏங்க என்னங்க, ஒரு கேள்வி கேட்டா 10 கேள்விக்கு வள வளன்னு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? பழைய வீட்டுக்கு போனேன், அங்க காணலன்னு சொன்னான். அவன் என்ன நினைப்பா தெரியுமா? அங்க காணாத உடனே நம்ம ரெண்டு பேரும் விஷம் குடிச்சு செத்து போயிருப்போம்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் நான் விலாவரியா பேசிட்டு இருக்கேன். ஏண்டி நம்முடைய தராதரம் மத்தனு தெரிய வேண்டாமா? போவியா? உங்ககிட்ட பேசி பேசி என் பாவனையே போச்சு. ஆமா ஆமா, இவங்க பெரிய பாவன வச்சிருந்தாங்க. யாங்கிட்ட வந்தாலும் பாவனை போய் போவியா? ஐயா வாங்கய்யா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சார் சந்திரமௌலி. அப்படியா? யுஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. வணக்கம் தம்பி. சரவணன் நான் பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க தம்பி. தம்பி வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க தம்பி. என்ன ஒரே தான் காரசாரமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேமா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கான். பேர் வைக்கும் போது கூப்பிட்டு இருந்த,
வர முடியாம போச்சு. பரவாயில்லைங்க ஐயா. ஆமா சரவண எங்க? வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துட்டே இருக்காரு. நான் போன் பண்ணிட்டேன். வரட்டும் வரட்டும். அப்பா குழந்தை தூக்கிட்டு வந்தாரு. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? இல்லப்பா நான் தூக்கிட்டு வரேன். சரி ஆனந்தி, ஐயோ ஏதா சாப்பிட கொண்டு வா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க சாப்பிட்டு தான் வரோம். சரி நீங்க உட்காருங்க. அப்புறம் பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டேன், நான் தானே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஆரம்பிச்சு வச்சது. சும்மாவா? நல்லா போகும். மாப்பிள்ள நல்ல திறமை நடத்திட்டு இருக்காரு. வெரி குட். இன்னும் மேல மேல வர போகுது, நீங்க கவலைப்படாதீங்க. சார் வணக்கம் சார். வாசரவனா? வாங்க வாங்க. என்ன ஆசிரவனா? வணக்கம் சார். இருக்கட்டும் இருக்கட்டும், உட்கார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீ எப்படி பாரு? நல்லா இருக்கே. ஆ பரவாயில்ல, உட்கார். எப்படி வியாபாரம்லாம்? நல்லா போகுது சார். பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல? ஆமா சார். வீடெல்லாம் சூப்பரா இருக்கு, அருமையா கட்டி இருக்கு சார். வாடகை வீடு சார். அதனால என்ன, நான் சொன்ன வாய் முகூர்த்தம் கூடிய சீக்கிரம் இதை விட பெரிய வீடா நீ சொந்தமா வாங்குறேன். நீங்க வரும்போது குழந்தை தூங்கிட்டு இருந்தா, அதான் தூக்கிட்டு வந்த. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டுமா. நல்லா இருமா, நல்லா இருமா. இந்தாமா. ஐயோ சார் எதுக்கு இதெல்லாம் சார்? இருக்கட்டுமா இருக்கட்டுமா. என்ன பேர் வச்சிருக்கம்மா? கார்த்தி. கார்த்தி முருகனோட பேரு, அருமையான பேரு. உனக்கு குழந்தை பிறந்த ராசி இன்னும் பிரமாதமா இருக்க போகுது. உட்கார் உட்கார் உட்காருமா. பாத்து சரவணா. சார் இது வந்து சந்திரமௌலி, யுஎஸ்ல இருந்து வந்திருக்காரு சார். இவர் அப்பா காலத்துல இருந்து இவர் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப பெரிய மனுஷங்க. பெங்களூர்ல பெரிய பெரிய சில்க்ஸ் கடை வச்சிருக்காங்க. நம்ம கடையில ஹேண்ட்லூம் மெட்டீரியல் வாங்கி கர்நாடகா ஃபுல்லா சப்ளை பண்ணுவாங்க. இடையில தம்பி நிறைய பிசினஸ் யுஎஸ்ல டெவலப் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல என்கிட்ட நிறைய புடவை எல்லாம் அனுப்ப சொல்லுவாரு. அதை யுஎஸ்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு வந்து நம்ம கடையை எடுத்து பிரான்சைஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. என்ன சார், பெருசா வளர்ந்த கடைக்கு தானே பிரான்சைஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சார் அவனன், பிரான்சைஸ் அளவுக்கு நாம கொண்டு போகணுங்கிறது தானே ஆசை. இப்ப யுஎஸ்ல நம்ம கடை பிராண்ட்ல காஞ்சிபுரம் புடவை எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதை டெவலப் பண்ற விஷயமா என்கிட்ட பேச வந்திருக்காரு. நான் வந்து கடையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னேன். சரி உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் தம்பி மௌலி, இனிமே நான் பேசுறது சரியா இருக்காது, நீங்களே பேசிக்கீங்க. இங்க பாருங்க சரவணன், தமிழ்நாட்டு கல்ச்சர் மேல யுஎஸ் மக்களுக்கு இந்த கிரேஸ் குறையவே குறையாது. இங்க இருக்கவங்க லெகின் ஜீன்ஸ்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் அங்க எல்லாரும் பட்டு புடவை மேல ரொம்ப கிரேஸ் காட்டுறாங்க. அங்கேயும் நாங்க புது புது டிசைன் கொண்டு போறோம். அங்க சாரீஸ் எல்லாம் ரொம்ப சேல்ஸ் ஆகுது. ஆனா இப்ப சிம்பிளான ஒரு டீல், நாங்க ஒரு பேட்டர்ன் அனுப்புவோம், அந்த பேட்டர்னுக்கு சாரீஸ் டிசைன் பண்ணி எங்களுக்கு புடவைகளை அனுப்பி வைக்கணும். ஓகே, எங்களுக்கு பியூர் ஹேண்ட் லுக்கா இருக்கணும், கலப்படம் வேணாம். அது மட்டும் இல்லாம மெஷின் டிசைன் மேல இருக்க ஆர்வம் இல்லாம இப்ப ரொம்பவும் குறைஞ்சு போச்சு. இப்ப எல்லாமே ஹேண்ட் வீவிங்கா இருக்கணும். வீவர்ஸ் நல்லா கவனிச்சுக்கங்க, அங்க ஹேம் எம்ப்ராய்ட் வீவுக்கு எப்பவுமே மார்க்கெட்டிங் ஜாஸ்தி. என்ன சரவணா, உன் மாமனார் கூட நெசவாளர் தானே? ஒரு புடவை நெய்ய 2000 ரூபா வாங்குவாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புடவைக்கு 8000-10000 கொடுப்போம். நெசவாளர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா, அவங்கள வச்சுதானே நம்ம தொழிலே, அவங்கள நல்லா உற்சாகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம வெளிநாடு போறோன்னு வச்சுக்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு கேட்பாங்க. தமிழ்நாடுன்னு சொன்னோம்னு வச்சுக்கேன், ஓ காஞ்சிபுரத்துல இருந்து வரீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பாரம்பரியமான ஊர் காஞ்சிபுரம். அந்த பாரம்பரியமான ஊர்ல பட்டு தொழில் ரொம்ப பாரம்பரியம். இதை நாம ஒதுக்கி தள்ளலாமா? நல்லா வளரணும்ப்பா,
காலங்காலமா நிலைச்சு நிக்கணும். நான் இதெல்லாம் வித்துட்டு போயிட்டா கூட இந்த மாதிரி உதவி செய்யறது மூலமா இந்த பட்டு தொழில் வளருமேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் பா வந்தேன். அதுக்கு அப்புறம் மௌலி நீங்க பேசுங்க. ஓகே மிஸ்டர் சரவணன், இந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நான் சுந்தர் சாருடைய பழைய கடையை பார்த்துருக்கேன், அதுதான் இப்போ வாங்கியிருக்கீங்க. அது அப்படியே அங்கே இருக்கட்டும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம காந்தி ரோடு இல்லை அந்த காமராஜர் ரோடு அந்த மெயின் ஏரியாவில் ஒரு ஒரு பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணியே ஆகணும். அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரான்ச்சஸ் இருக்கும் போது அது அந்த பிராண்ட் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஐயோ சார், அங்கே ஒரு கிரவுண்டு கோடிக்கணக்கில் போகும் சார். அதுவும் இப்போ ரொம்ப விலை ஏறி போச்சு சார். யா ஐனோ, என்ன விஷயம்னா நமக்கு கடைக்கு பிராண்ட் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் மெயின் ஏரியாவில் கடை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஃபோக்கஸாக இருக்க முடியும். இப்போ பிஸ்னஸ்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை சரவணன், நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா கூட பிஸ்னஸ் ஆயிரும்னு சொல்ல முடியாது. அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும், அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு பெரிய ஒரு நடிகையை கூட்டு வந்து புடவையை கட்டிட்டு வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டினா தான் அது பயங்கரமாக ரீச் ஆகும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, போக போக தெரிஞ்சுப்பீங்க சரவணன். இதில் ஒரே ஒரு விஷயம் மெயினாக என்னென்னா, மெயின் ஏரியாவில் ஒரு பெரிய ஷோரூம் ரொம்ப ஐ கேச்சிங்காக வேணும். அதுக்காகலாம் நீங்கள் சிரமமே படக்கூடாது. அந்த ஷோரூம் செட்டப்பு அப்புறம் மற்ற செலவு எல்லாத்துக்காகவும் ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி இதில் ஒரு 50 lakhs இருக்கு. ஐயோ இதில் ஒரு 50 lakhs இருக்கு. ஐயோ வாங்கிக்கங்க. வாங்கிக்க சரவணா. ஐயோ இல்லை சார், அது வந்து இவ்வளோ பெரிய. நீ முதல்ல வாங்கிக்க சோமசுந்தரம், சொல்லுப்பா. மாப்பிள்ள வாங்கிக்கங்க. இல்லை சார், எடுத்தோடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, கொஞ்சம் நான் டிசைன்லாம் அமிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வேணாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அமெரிக்கன் டாலரில் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே டெவலப் ஆகுங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு 3 months கழித்து நீங்கள் யூஸ் வர்ற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட்லாம் இருக்குதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சீக்கிரமே எடுத்துக்கலாம். ஓகே நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எடுக்கும் போதே உங்கள் மிஸ்ஸஸ், குழந்தை, மாமனார், மாமியார் எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துருங்க. எல்லோரும் ஒரு ஹோலிடே ட்ரிப் வந்துட்டு போன மாதிரி இருக்குல்ல. சரிங்க சார், அப்போ நான் வேலையை ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறேன். முயற்சியா? அதான் வாங்கியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலையே படாத. சார் இன்னைக்கு ஈவினிங் பெங்களூர் போகிறாரு, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கு, கிளம்பட்டுமா? சரி சார், ஓகே போகலாம். சோமசுந்தரம் வரட்டுமா? வாங்க ஐயா. ஐயா நீங்க கடவுள் மாதிரி அப்பப்ப வந்து எங்களுக்கு வழிகாட்டிட்டே. பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாத, கடவுள்னு எல்லாம் சொல்லாதப்பா. கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்காக நான் ஒரு கருவியா இருக்கேன். எனக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆகிறதா இருக்கேன். அதனாலதான் சாரு, தம்பி சார் சந்திரமௌலி பெரிய ஆளு, அவர் சாமானியமா இட போட்டுறாத, திறமையான ஆளு, மல்டி மில்லியனர், அவர் திருப்தி அடைகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க.
அப்புறம் உன்னை பார்க்க நான் அப்பாயின்மென்ட் வாங்கணும். ஐயோ சார், என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நடக்கணும், நல்லது நடக்கணும்ப்பா. வரட்டுமா? சரிங்க சார். வரட்டுமாம்மா? வாங்கப்பா. வரேன். வாங்க ஐயா, வாங்க சார். வாங்க. ஹேய், பாய். ஏம்மா இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலை. நான் ஒருத்தன் இருக்கேன்றது உனக்கு மறந்தே போச்சா? எப்படிம்மா பொம்பளை பிள்ளைய கோர்ட்டு படியேற வச்ச? அது இல்லை சித்தப்பா, அவள் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டா. அவளுக்கும் அவள் புருஷனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே வரல, அதான் விவாகரத்து வாங்கிடலான்னு. அட என்னம்மா, நீ ஊரில் எத்தனை பொம்பளை பிள்ளைங்கள புருஷன் பொண்டாட்டி சண்டையில் சேர்த்து வச்சுருக்கேன்? நீ வேற இங்க பாரு, போன வாரம் கூட நம்ம முருகேசன் மொண்டாட்டி செண்பகம் இருக்கால, வாழைமட்டைன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. வாழைமட்டையாலே அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன்ல. என்னை யாருன்னு நினைச்ச நீ? இந்த பார், நீ கவலை விடு. இல்ல சித்தப்பா, பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு. அவ யாரு சொன்னாலுமே கேட்க மாட்டா, ரொம்ப பிடிவாதகாரி. இந்த பாரு, கரைப்பான் கரைச்சா கல்லும் கரையும். இன்னைக்கு அவளை பெட்டி பாம்பா அடக்கி அவ புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான், பாக்குறியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நீ இத பத்தி அவகிட்ட பேசாம இருக்கிறதுதான் நல்லது. அட என்ன பண்ணி விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? ஒன்ன தத்தக்கா பித்தக்கான்னு வளர்த்துட்டு ஆளை பார்த்து நடக்கணும் என் பிள்ளைங்க. காலையில நான் சொன்ன உடனே என் பேச்ச டக்குன்னு கேட்டால தோசை ஊத்தி கொடுத்துருப்பா. நீதான் ஆஃபீஸ்ல இருந்து போன் வந்தது கிளம்புன்னு சொல்லிட்ட. ஏம்பா இல்லாட்டி அவ எனக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு தான் போயிருப்போம். இந்த பாரு, சொல்ற விதத்துல சொன்னா நிச்சயமா கேட்பா. புத்தி சொல்ல சரியான ஆள் இல்லை, அவ்வளோதான். ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை சரி பண்ணிட்டு தான் போறேன். நம்ம புள்ள வாழ்க்கை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? அதான் இன்னைக்கு அவ வரட்டும். அப்படியே போடுற போட்டில் அப்படியே அவள் புருஷன் விட்டு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு கூட கொடுக்க மாட்டா. என்ன லட்சுமி, என்னை பற்றி சொல்லு லட்சுமி. ஏங்க உங்களுக்கு தெரியாதுங்க, நான் சின்ன குழந்தையா ஊரில் இருந்தப்போ இவர் நிறைய புருஷன் மண்டாட்டி சண்டையெல்லாம் பேசி தீர்த்து வச்சிருக்காருங்க. சொல்ல முடியாதுங்க, பானு பிரச்சனையை கூட இவர் தீர்த்து வச்சிடலாம். இவரு கிளம்புற சொன்னத அவ கேக்குற மாதிரி தானே இருந்துச்சு. ஒருவேளை அவளுக்கு நம்ம மேல வேணா மதிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா தாத்தா மேல மதிப்பு இருக்கு வரும் தான் நான் நினைக்கிறேன். இந்த சித்தப்பனை சித்தப்பனை ஆக்குறதுக்கு லட்சுமி வழி பாக்குது. பிரச்சனையை இவன் தீர்த்து வைக்கிறானோ இல்ல பானை இவனை தீர்த்து கட்டுதோ, மொத்தத்துல பிரச்சனை பெருசா நடக்க போகுது. இந்த பாருமா, நீங்க ரெண்டு பேரும் பானு ரூமுக்கு போய் அவளோட துணிமணிகள்லாம் எடுத்து பெட்டியில வச்சு இங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஐயோ நான் போக மாட்டேன். அன்னைக்கு தெரிஞ்சதுனா என்ன கொன்னே போட்டுருவாங்க. நான் போக மாட்டேன். நான் சொல்லறத செய்யுமா? என்னால முடியாது. இன்னைக்கு அவ புருஷன் விட்டு கிளம்புறா. கிளம்ப வைக்கிறேன், நான் அனுப்பி வைக்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். போங்க, போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. போமா? நீ வா. என்ன செய்யறது, அவர் சொல்றத நம்ம செஞ்சு முடிப்போம். ஏதா அவருக்கு கட்ட நேரம், அவரை புடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. நீ வா.